ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரீடிம் கோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கிராண்ட் ஃபைனலில் தரப்போகிற ரீடிம் கோடு இந்த பிளேஇன்ஸ் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நடக்கப்போது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ரீடிம் கோடு வீடியோ நம்ம சேனல்லேருந்து அடிக்கடி வர்றதில்லை, அதாவது இந்த ஒரு கடந்த ஒரு 2-3 நாளாக வர்றதில்லை. நான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மணிக்கு ரீடிம் கோடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா FFBC நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஇன்ஸ் வந்து கிராண்ட் ஃபைனலோட பிளேஇன்ஸ் பார்த்தீங்கன்னா FFIC 14ஆம் தேதி நடக்குது. கிராண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்குது. அதுக்கான ரீடிம் கோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தருவானுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான ரிவார்டு அப்படிங்கிறது எதுவுமே வந்து இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஆனால் லீக்கர்ஸ்லேருந்து வந்தது என்ன அப்படின்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்ரோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு எமௌண்ட் மட்டும் வர வேண்டியது இருக்குது, மற்ற எல்லா எமௌண்ட்டும் வந்துருச்சு. நான் வந்து நம்மளோட அப்டேட் வீடியோ கூட போட்டிருந்தேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாரு. உண்மையிலே போட்டிருந்தேன், ஒரு 6 அமௌண்ட்டோ 7 அமௌண்ட்டோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், சரியாக நான் இல்லை. அந்த எமௌண்ட்டில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மணிக்கு ஒரு எமௌண்ட் இருக்குது, அந்த எமௌண்ட் இன்னும் நம்மளுக்கு அது எல்லா எமௌண்ட்டும் இருக்குது, அது மணிக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த ஒரு எமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வரல, 6 அமௌண்ட்டோ 7 அமௌண்ட்டோ சொல்லியிருந்தேன். அதில் வந்து இருக்க ஒரே ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம சர்வருக்கு வரல. ஆனால் 2-3 சர்வருக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம சர்வருக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னா, மேபி வந்து நம்மளுக்கு கிராண்ட் ஃபைனல் அன்னைக்கு ரிவார்ட்ஸில் ஃப்ரீ ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மேபி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லெஜெண்டரி எமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வரல. மேபி டாப் அப் ரிவார்டு வரும்னு பார்த்தா அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஸ்கைலர் கேரக்டராக ஏதோ ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த கேரக்டர் பற்றி நிறைய பேர் என்ன கேட்டுட்டுருக்கீங்க ப்ரோ, இது மணிக்கு 200 டைமண்ட் தான் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டுருங்க. நான் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குலாம் வாங்கி தரலாம். ஏகப்பட்ட பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, 100,000 பேருக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மெசேஜ் பண்ணி டெய்லி கேட்டுகிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் வாங்கி தர முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ணி வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வந்து காசு இல்லை அப்படிங்கிறத தான் என் கேட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இப்போ காசு வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், லோக்கல் பிளாக் அப்படிங்கிற ஒரு தரமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க டெய்லியும் 200 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீட் பண்ணுறது, போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போடுறது, அந்த போஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சோம்னா நீங்கள் வந்து அதில் நியூஸ் ரீடராக வந்து ஆயிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாருங்கள், இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல கூட வந்து அதோட ப்ரூஃப் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் கூட போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் காசு வரும். அந்த காசை வச்சு நீங்கள் அந்த ஸ்கைல கேரக்டர் ஒரு கேரக்டர் இப்போ புதுசாக வந்துச்சுல அந்த கேரக்டர் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த இதை பார்த்துக்குறோம். வேறு டாப்பிக்கில் போயாச்சு, அந்த கேரக்டர் வந்து நான் சொன்னோன்னே அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் அப் ரிவார்டில் வந்து நமக்கு அந்த அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கடுத்து எந்த ஒரு டாப் அப் ரிவார்டு வராது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து பேட்ச் வந்து மாறும்னு நினைக்கிறேன், OP 26 ஏதோ ஒன்று மாறும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஏப்ரல் மந்தில் மாறும். அதனால் நம்மளுக்கு டாப் அப் ரிவார்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மேபி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு எமௌண்ட்டாக அந்த நான் ஒரு என்னடா எமௌண்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்த எமௌண்ட் வந்து நிறையவே கேட்பீங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கு இந்த ஒரு எமௌண்ட் தான், மெர்சல் படத்துலேருந்து விஜய் சீரமணிக்கு ஒரே கையில் வந்து தண்டால் எடுக்கிற எமௌண்ட்டு, ஒரு செம்மையான ஒரு எமௌண்ட்டு. இந்த தண்டால் எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நச்சுன்னு வேற லெவலில் இருக்க ஒரு எமௌண்ட்டு. நான் இமேஜ் மட்டும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, அந்த எமௌண்ட் இருக்க மணிக்கு இமேஜ் போட கண்டிப்பாக புரியாது. நான் எமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக லீக்க செய்யலேருந்து வந்து வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், இந்த எமௌண்ட்டு தான் வேறு லெவலில் நச்சுன்னு இருக்க ஒரு சூப்பரான ஒரு எமௌண்ட்டு. அப்படியே ஒத்த கையிலேருந்து தண்டால் போடுற எமௌண்ட்டு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெட்ஷாட் அடிக்கிற பிளேஸ்க்கு நிறைய பேர் யூஸ் ஆகும். ஏன்னா செவன்த்தோ எயித்து இலை பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு எமௌண்ட் இருக்கானா, ரெண்டு கையும் வந்து கீழே வச்சுட்டு காலை மட்டும் மேலே தூக்குற அந்த ஒரு எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்ச ஒரு எமௌண்ட்டு. அதை வச்சு நிறைய பேர் ஹெட்ஷாட்லாம் அடிச்சு வீடியோலாம் போட்டிருப்பாங்க யூடியூப்லேயே. அது மணிக்கு ஒரு எமௌண்ட் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து எடுக்கலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா ரீடிங் கோட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே எடுத்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அன்னைக்கான ரீடிங் கோட் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அது நீங்கள் வந்து தட்டி தூக்கிட்டு போயிடலாம் அந்த எமௌண்ட்டை, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் ஒரு தாழ்மையான என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு. இந்த எமௌண்ட் மட்டும் கொடுத்த அப்படின்னா வேறு லெவலில் சீரியஸாக வேறு லெவலில், ஆனால் அஃபீஷியல் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. எப்படா வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஇன்ஸ் முடிஞ்சோடனே 14ஆம் தேதி முடிஞ்சோடனே 15ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சேனல் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம், கொடுக்குறாங்களா இல்லையான்னு அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மேபி ஒரு கேரக்டரு அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டு ஏதோ ஒரு பெட்டு போனாடி பார்த்தீங்கன்னா ரோபோ பெட்டு வந்து கொடுத்தானுங்க. FFBIC பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020 வந்து பெட்டு கொடுத்தானுங்க, அது மணிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பானுங்க கண்டிப்பாக. பெட்டு இல்லாட்ட கேரக்டரு மேபி குளோவால் கூட தரக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த எமௌண்ட் தந்தாங்க அப்படின்னா குளோவால் வந்து தரமாட்டானுங்க, மேபி ஏதோ ஒன்று தருவாங்க. ஆனால் நல்ல ஒரு லெஜெண்டரியான ஒரு தருவாங்க, ஏன்னா ஒரு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஒரு ரிவார்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிவார்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து டெய்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் விலாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இருக்க அப்ளிகேஷன் வச்சு வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணி இந்த ஸ்கைல கேரக்டரை எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்கள் டெய்லி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சளவு டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, சி யூ அனதர் வீடியோ, பை பை.